சர்வ வல்லமை உள்ள நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இன்றைய தினத்தில் இந்த யூடியூப் தேவ செய்தியிலே சந்திக்கிறதுலே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அன்பான தேவஜனமே, நம்ம அநேக நேரங்களிலே கிறிஸ்துவுக்காக நம்ம அநேக காரியங்களை செய்யலாம். அநேக நேரங்களிலே நிறைய உபத்திரவங்கள், அநேக காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த தியாகம் அப்படின்னு சொன்னோட நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. நாம் என்னது எல்லாத்தையும் இழந்துதான் கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டுமா, மனிதர்கள் அதை யாருமே பார்க்கறது இல்லையே அப்படின்னு அநேக நேரங்களிலே அநேகர் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழாமல் இருக்கிற அநேகரை நான் பார்க்கிற சூழ்நிலையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு கிரயத்தையும் ஒவ்வொரு தியாகத்தையும் பார்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் உங்கள் இடத்திலே நீங்கள் எதை இழந்தாலும், உங்கள் குடும்பத்தை இழந்தாலும், நீங்கள் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இரட்டத்தினையாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் பார்க்கிறவராயிருக்கிறார். இன்றைய கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அநேக நேரங்களில் நம்முடைய ஊழியத்தை யாரும் பார்க்கல, நாம் செய்கிற தியாகங்களை யாரும் பார்க்கல அப்படின்னு நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். அநேக நேரத்தில் கர்த்தர் பார்க்கல, சும்மா அப்படியே செய்து விட்டு போய்விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாய் ஊழியம் செய்கிற காலங்களிலே அநேகர் செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவஜனமே, நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரம் போடப்பட ஒருவனாலும் கூடாது. நாம் கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம வீட்டை கட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். அஸ்திவாரமாகிய கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், உங்கள் வாழ்க்கையில அஸ்திவாரமாய் கிறிஸ்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவை அல்லாமல் நீங்கள் எந்த ஊழியம் செய்தாலும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம, ஜபம் இல்லாம, தேவன் இல்லாம நீங்க ஊழியம் செய்கிறதுல பயனில்லை. அந்த கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேலே நீங்கள் போடப்படுகிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கலாம், யாரும் பார்க்கல, நம்ம மரத்தை போடலாம், நம்ம வைக்கோலை போடலாம், நம்ம புல்லை போடலாம், ஆனா அக்னி வரும் பொழுது அவையெல்லாம் வெந்து போகும், அவையெல்லாம் ஒரு நிலைத்திருக்காது. ஆனால் வெள்ளியும் பொன்னும் விலையேறப்பட்ட கற்களும் இந்த அக்னி சுட்டரிக்கும் பொழுது அது நிலைத்து நிற்கும். அன்பான தேவ ஜனமே, நீங்க அநேக நேரத்துல நான் உண்மையாய் பொண்ணை என்னுடைய ஊழியத்திலே நான் இன்வெஸ்ட் பண்ணுகிறேன், என்னுடைய வெள்ளியை நான் கர்த்தருடைய ஊழியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுகிறேன், என்னுடைய விலையேற பெற கற்கள், என் வாழ்க்கையில இது விலையேறப்பட்டது, இவை எல்லாவற்றையும் என்னுடைய சொந்த லாபத்துக்கு அதை போடுகிறதா, இல்லை தேவனுடைய ஊழியத்திற்கு போகிறதா, என்னுடைய நேரம், என்னுடைய பலன், என்னுடைய தாளந்து, என்னுடைய எல்லா காரியத்தையும் நீங்க எதிலே போட போகிறீர்கள்? இந்த நாளிலே கிறிஸ்துவின் மேல் நீங்கள் அதை போடப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது, எத்தன்மை உடையது என்று அக்கினி பரிசோதிக்கும் பொழுது கடைசி நாட்களிலே கர்த்தர் அதை பார்க்கிறவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்க பார்த்தீங்கன்னா அவனவன் கிரியைக்கு தக்கதாக, அந்த அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனுடன் ஆண்டவர் திருப்பி வரப்போகிறார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, உங்கள் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற உங்கள் ஒவ்வொரு நற்கிரிகளும், நீங்கள் கர்த்தருக்காய் இழக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே கணக்கெடுக்கப்படுகிறது. கர்த்தர் அதை பார்க்கிறவராய் இருக்கிறார், அதை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தீவனை கல்லெறிந்து அநேகர் மூர்க்க வெறியாய் அவனை கொன்று போட எதிர்த்து நின்று அவனை கண்மேல் கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா பிதாவின் வலது பரிசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து எழுந்து நின்று, வசனம் சொல்கிறது, எழுந்து நின்று அவர் அந்த ஸ்தீவனை வரவேற்கிறார் என்று வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உண்மையாய் அவர்களுக்கு உண்மையாய் அந்த அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் உண்மையான அவர்களுடைய வேலைப்பாடுகள் உண்மையாய் இருக்கும் பொழுது
கர்த்தர் அதை கணம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, முழுமையாய் கர்த்தருக்கு செய்யுங்கள், உண்மையாய் கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு நீங்கள் நினைக்கலாம், இந்த கூட்டத்தில் நான் போகும்பொழுது யாருமே வரமாட்டாங்களே, ஐயோ இவங்க இல்லையே, அந்த ஜெபம் பண்ண மாட்டாங்களே, இந்த ஊழியம் செய்ய ஆள் இல்லை, அந்த ஊழியம் செய்ய ஆள் இல்லை, இந்த இடத்தை செய்ய ஆள் இல்லை. அநேக நேரங்களில் நீங்கள் மட்டும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் அதிகமாக செய்யுங்க, கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் கர்த்தர் பார்க்கிறவர். நீங்கள் போடுகிற ஒவ்வொரு நேரம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்து பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் உங்களுக்காக உங்களுடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதி